நேரம் இப்போது சரியாக 11:53, ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 12:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபா டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து. விருப்பு தலைப்பில் கவி நேரம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ராகவியை அழைப்போம். வணக்கம் கவிதை, இது 283. ராகவி அல்ல, அபிநயா. அபிநயா அருத்ரீஸ்வரன். ஆனி மாதமே உலகிற்கு ஒளி தந்து மெல்ல மலர வைத்தாயே, பறவைகளும் கீச்சிடவே தேனியின் பணியும் தொடங்கிடவே. உலகிற்கு ஒளி தந்து மெல்ல மலர வைத்தாயே, பறவைகளும் கீச்சிடவே தேனியின் பணியும் தொடங்கிடவே. தூக்கத்திலிருந்து பூவிழிக்க நறுமணமெங்கும் பரவிடவே, குழந்தைகள் மகிழ்ந்து விளையாட பூமியில் கலகலப்பு வந்திடவே. தூக்கத்திலிருந்து பூவிழிக்க நறுமணமெங்கும் பரவிடவே, குழந்தைகள் மகிழ்ந்து விளையாட பூமியில் கலகலப்பு வந்திடவே. காலத்தை மாற்றுகிறாய், மக்களை மகிழ்விக்கிறாய், உனது காலம் முடிந்தாலும் உன் செயல் இன்னும் நிலைத்திடவே. காலத்தை மாற்றுகிறாய், மக்களை மகிழ்விக்கிறாய், உனது காலம் முடிந்தாலும் உன் செயல் இன்னும் நிலைத்திடவே. அபிநயா அருத்ரீஸ்வரன். நன்றி, வணக்கம். ஆனி மாதம் தான் இந்த பருவகாலத்தின் மாற்றத்துக்கு முத்தாய்ப்பாய் அமைந்திருப்பது மாதிரியான துணிப்பில் ஆனி மாதமே என்ற தலைப்பெடுத்து அபிநயா ருத்ரேஸ்வரன் தன்னுடைய கவியை இணைத்திருந்தார். உன்னால்தான் உலகிற்கு ஒளி வருகிறது, வெளிச்சம் வருகிறது, நீ அந்த வெளிச்சத்தை மெல்ல மலர வைத்து தந்தாயே எங்களுக்காய், பறவைகள் எல்லாம் கீச்சிட்டு திரியவே தேனியின் பணி சேகரிப்பு பணியையும் நீ தொடங்கி வைத்தாயே ஆனி மாதமே என்கின்றார். தூக்கத்திலிருந்து பூவும் விழித்து கொள்ள நறுமணம் எங்கும் அது வீசி பரவிட, அதாவது பருவகால மாற்றங்கள் ஒரு காலத்தில் துளிர்க்கும் ஒரு காலத்தில் உதிரும் வகைத்தான் இந்த பருவகால மாற்றங்கள் இருக்கிறது. எனவே உதிர்ந்து போயிருந்த அந்த தூக்கத்தில் இருந்த பூக்கள் எல்லாம் இப்போது விழித்து கொள்கிறது உன் வரவால், இந்த ஆனி மாதத்தின் வரவால் விழித்து கொள்கிறது. சூழல் எங்குமே நறுமணம் வீசிட நீ செய்கிறாய் மட்டுமா, குழந்தைகள் எல்லாரும் மகிழ்ந்து விளையாடுறதுக்கு நீதான் உதவியாக இருக்கிறாய், பூமியில் எல்லாருமே ஒன்று கூடல்கள் கூடி குலாவல்கள் அந்த விழாக்கள் எல்லாமுமே நடப்பதற்கு நீதான் முக்கிய காரணம் என்கின்றார். நீ காலத்தை மாற்றுகிறாய், காலத்தை நீ மாற்றுபவளாக இருக்கிறாய், மக்களை மகிழ்விக்கிறாய், உனது காலம் முடிந்தாலும் கூட உன் செயல்கள் இன்னுமே அந்த உன் காலத்தில் நாங்கள் பெற்ற அந்த எண்ணங்கள் ஞாபகங்கள் எல்லாம் நிலைத்திடவே நீ வந்து போகிறாய் என்பதை ஆனி மாதமே என்ற தலைப்பை எடுத்து கவி எடுத்து வந்திருந்தார். அபிநயா ருத்ரேஸ்வரன் சரியாக இருக்குமோ தெரியவில்லை, உண்மைதான், காலம்தான் முடிந்து போது, உன்னுடைய பருவம் மாறி போனாலும் பரவாயில்ல, அந்த பருவத்தில் நாங்கள் விதைத்த விதைப்புகள் எங்களுடைய எண்ணங்கள் ஞாபகங்கள் எல்லாமுமே மாறாமல் இருக்கும் என்பதை சொல்லாமல் சொன்னது மாதிரி இருந்தது. அவருக்கு வாழ்த்துக்கள் அபிராமி ருத்ரேஸ்வரன். தொடர்ந்து வருகின்றார் அபிநயா தான் வந்து போனார், இப்போது வருகின்றார் அபிராமி ருத்ரேஸ்வரன், அவரையும் அழைப்போம். வணக்கம், அபிராமி ருத்ரேஸ்வரன் சுவிட்சர்லாந்திலிருந்து. கவிதை 282. வானில் திருடன். எதை திருடியே செல்கிறாய் வண்ண நிற வட்ட வடிவம், தலைமறைவாய் தானே எங்கு தப்பித்து போகிறாய். எதை திருடியே செல்கிறாய் வண்ண நிற வட்ட வடிவம், தலைமறைவாய் தானே எங்கு தப்பித்து போகிறாய். இரவின் இருளில் மட்டும் துணிவாய் திரிகின்றாய், நாம் தூங்கும் நேரம் வானில் விளையாடுகிறாய். இரவின் இருளில் மட்டும் துணிவாய் திரிகின்றாய், நாம் தூங்கும் நேரம் வானில் விளையாடுகிறாய். முகமூடி பகல் வேளையே தஞ்சம் தேடி எங்கே, ஒளித்து மறைந்தும் நீ ஓடிச் செல்வதுதான் எங்கே. முகமூடி பகல் வேளையே தஞ்சம் தேடி எங்கே, ஒளித்து மறைந்தும் நீ ஓடிச் செல்வதுதான் எங்கே. கைது செய்ய உன்னை காவலர் விண்ணில்தானே, கவலை வேண்டாம் நிலவே தஞ்சம் தாரோம் நாம் உமக்கே. கைது செய்ய உன்னை காவலர் விண்ணில்தானே, கவலை வேண்டாம் நிலவே தஞ்சம் தாரோம் நாம் உமக்கே. நன்றி, வணக்கம். நிலவை பார்த்து கவிஞர்கள் 1000 கேள்விகள் கேட்டிருப்பார்கள். நிலவை பார்த்து, நிலவே என்னிடம் நெருங்காதே, நிலவுக்கு உண்மையில் ஏனடி கோபம், இப்படியெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆனால்
வானில் திருடனாக இந்த நிலவை வர்ணித்த எங்கள் குட்டி கவிஞர் அபிராமியாகத்தான் இருக்க முடியும். ஆம், என்னதான் திருட்டு வேலை செய்கிறார் அவர்? ஆம், எங்களுக்கு முகம் காட்டாமல் நாங்கள் தூங்குகின்ற வேளையில் அவர் விழித்து மறைந்து கொள்வதென்பதுதான் அபிராமியின் பக்கமான புலம்பலாக இருக்கிறது. என்ன என்று பார்ப்போம். எதை நீ தேடிச் செல்கிறாய், எதை நீ திருடிச் செல்கிறாய்? வட்ட வடிவம், வண்ண நிற வட்ட வடிவமாக இருக்கிறாய். தலைமறைவாய்த்தானே நீ எங்கு தப்பித்து போகிறாய்? எதை எடுத்து போகிறாய், எதை திருடி போகிறாய், தலைமறைவாகி ஏன் போகிறாய் என்கின்றார். இரவின் இருள் நேரங்களில் மட்டுமே வந்து நீ தலை காட்டுகிறாய், துணிவாய் நீ வருகின்றாய். நாங்கள் தூங்குகின்ற போது மட்டும் நீ துணிவாய் வந்து தலை காட்டுகிறாய். வானில் வந்து நீ விளையாடி போகிறாய். பகல் வேலைகள் எல்லாம் என்ன செய்கிறாய்? முகமூடியை அணிந்து கொண்டு நீ எங்கே தஞ்சம் போகிறாய்? ஒளிந்து மறைந்து நீ ஓடிச் செல்வது ஏன்? ஏன் ஓடிச் செல்ந்து மறைகிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பது மாதிரி இருக்கிறது. கைது செய்வதற்கு வானில் காவலர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், விண்ணில் காவலர்கள் உன்னை கைது செய்ய இருக்கிறார்கள். ஆனாலும் உனக்கு கவலை வேண்டாம், உனக்கு அடைக்கலம் தர, தஞ்சம் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அபிராமி கேட்கிறார். பகலில் வர சொல்லி கேட்கிறாரா, அல்லது இரவில் நீ வர்ற மாதிரி வா என்று சொல்கிறாரா தெரியவில்லை. பகலில் வர சொல்லி கேட்டார், அவர் வருவாளா வருவாரா என்றும் யோசித்தபடி சிறப்பாக அழகான ஒரு கற்பனை. வானில் திருடன், பூமியில் தான் திருடன் இருக்கிறான் என்று பார்த்தால் வானில் கூட இந்த நிலா திருடன் இருக்கிறான் என்பதை எங்கள் குட்டி கவிஞர் அபிராமி ருத்தேஸ்வரன் அழகான கற்பனையோடு இணைத்து வந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகின்றார் 324வது கவி இலக்கத்தோடு கல்யாணி கமலநாதன். அவர் கவி என்ன சொல்கிறது பார்ப்போம். வணக்கம் கல்யாணி கமலநாதன். கவிதை இலக்கம் 324, சுழற்சி. நாள்தோறும் சுழலும் சக்கரம் நமக்கு பயன்களை புரியும், தொடரும் பயனுள்ள பாவனை பயணத்தின் பக்கத்துணை. நாள்தோறும் சுழலும் சக்கரம் நமக்கு பயன்களை புரியும், தொடரும் பயனுள்ள பாவனை பயணத்தின் பக்கத்துணை. வாழ்நாளில் எமக்கு உதவிடும் நிலத்தில் சுழலும் சக்கரம் இயங்காமல் போகையில் நீடூடி நிலைப்பதும் கடினம். வாழ்நாளில் எமக்கு உதவிடும் நிலத்தில் சுழலும் சக்கரம் இயங்காமல் போகையில் நீடூடி நிலைப்பதும் கடினம். மனித வாழ்வின் மகிழ்ச்சி இதன் அயராத சுழற்சி, இயங்கும் சக்கரத்தின் நகர்வு மாறாக கிடைக்கட்டும் ஓய்வு. உலக சுழற்சி கோடு வரையும் உறங்காத நாட்கள் புன்னகை பூக்கும், உலக சுழற்சி கோடு வரையும் உறங்காத நாட்கள் புன்னகை பூக்கும். சுழற்சி காலமே நிதமும் வாழ்வு, சுற்றும் ஆட்சியே மனித மகிழ்வு. சுழற்சி காலமே நிதமும் வாழ்வு, சுற்றும் ஆட்சியே மனித மகிழ்வு. நன்றி, வணக்கம். கல்யாணியின் பக்கம் சுழற்சி என்ற ஒரு தலைப்பெடுத்து வந்திருந்தார். சுழற்சியை அவர் பல பக்கமாக தந்திருந்தது மாதிரி இருந்தது. சில இடங்களில் சுழற்சி தெளிவில்லாமல் போனது மாதிரி எனக்கு இருந்தது. எனவே நீங்கள் உங்கள் பக்கம் பார்த்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், நாள்தோறும் சுழலுகின்ற இந்த சக்கரம் நமக்கு நல்ல பயன்களை புரியும் என்கின்றார். வாழ்நாளில் நிலத்தில் சுழலும் சக்கரம் அது இயங்காமல் போகையில் அது நிறைய காலம் அது பயணிப்பதென்பதும் நிலைப்பதென்பதும் கடினம் என்கின்றார். மனித வாழ்வில் மனித வாழ்விற்கான மகிழ்ச்சி அந்த அயராது உழைக்கின்ற அந்த ஓடி ஓடி சுழல்கின்ற அந்த சுழற்சி தான் என்கின்றார். இயங்கும் சக்கரத்தின் அந்த நகர்வு கூட மாறாக கிடைக்கட்டும் ஓய்வு என்கின்றார். ஆம், இந்த இடத்தில் மனித வாழ்வின் மகிழ்ச்சி இதன் அயராத சுழற்சி, இங்கு இயங்கும் சக்கரத்தின் நகர்வு மாறாக கிடைக்கட்டும் ஓய்வு. ஆம், சக்கரத்தின் நகர்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டால் எல்லாமுமே ஸ்தம்பிதமாகிவிடும். அப்படி என்றால் ஓய்வு வேண்டும் என்று சொல்கின்றீர்களா என்பதையும் கல்யாணியிடம் கேட்போம். சுழற்சி காலம்
காலமே நிதமும் வாழ்வு. சுழன்றுகின்ற அந்த ஓட்டத்தின் அடிப்படையில் தான் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஓட்டத்தில் தான் மனித வாழ்வின் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்பதை சுழற்சி என்ற அந்த தலைப்புக்குள் எடுத்து வந்திருந்தார். இடைக்கிடை மயக்கங்கள் இருந்தாலும் கூட சொன்ன விஷயங்களில் சில தெளிவாக புரியக்கூடியதாகவும் இருந்தது. கல்யாணிக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேரலையில் இணைந்து கவி சொல்ல இணைந்திருக்கும் உறவையும் உற்சாகமாக வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சாய்பா. வணக்கம் அண்ணா, வாங்க. ஆமாம், நான் ஏற்கனவே பதிவிலே கொடுத்திருந்தேன். ஆனால் இந்த உங்களுடைய நேரத்திற்கு முன்னதாக வரிகளை கட்டுப்படுத்தி விரைவாக எழுத வேண்டும் என்கின்ற வீணவாவின் காரணமாக சில சொல் பிரயோகங்களை மாற்றலாமா என்று மீண்டும் தட்டச்சின் ஊடாக அதனை எழுத்துருவல் அனுப்புகின்ற போது எண்ணினேன். ஆகவே அதனை நீரலையில் தர வாய்ப்பு தரும்படி வேண்டுகிறேன். செத்து போன சொத்து. வேற்று நாட்டுக்கு வருவதன் முன் விருந்து உறவென்று பழகியவன். வேற்று நாட்டுக்கு வருவதன் முன் விருந்து உறவென்று பழகியவன். ஆற்றலுடன் ஊரில் கடை இரண்டின் அதிபதியாக விளங்கியவன். சோற்று பாசல் என்ற இயக்கத்தவன் சுந்தரம் காரை பறிக்க வர சீற்றத்துடன் அவன் கன்னம் ரெண்டும் சிதற அடித்தவன் துணிச்சலுடன். சீற்றத்துடன் அவன் கன்னம் ரெண்டும் சிதற அடித்தவன் துணிச்சலுடன். வெற்றி நாட்டுக்கு வருவதன் முன் விருந்து உறவென்று பழகியவன். ஆற்றலுடன் ஊரில் கடை இரண்டின் அதிபதியாக விளங்கியவன். சோற்று பாசல் என்ற இயக்கத்தவன் சுந்தரம் காரை பறிக்க வர சீற்றத்துடன் அவன் கன்னம் ரெண்டும் சிதறி விழ அடி கொடுத்தவன். சிதற அடித்தவன் துணிச்சலுடன். அன்றுடன் வெளிநாடு பறந்தவன்தான். அன்றுடன் வெளிநாடு பறந்தவன்தான். ஆண்டுகள் 30 தொடர்பு இல்லை. நன்றவன் இங்கும் பணம் உழைத்து நகை கடை இரண்டும் அவன் உரித்து என்று நான் அறிந்தன் லண்டனிலும் இரக்கம் கொடை பண்பு இருக்குதென்று. இன்றவன் தூங்கி தற்கொலையா ஏனென்று ஒன்றும் தெரியலையாம். அன்றுடன் வெளிநாடு வந்தவன் தான். ஆண்டுகள் 30 தொடர்பில் இல்லை. நன்றவன் இங்கும் பண்ணம் உழைத்து நகை கடை இரண்டு அவன் உரித்து என்று நான் அறிந்தேன் லண்டனிலும் இரக்கம் கொடை பண்பும் இருக்கு என்று. இன்றவன் தூங்கி தற்கொலையாம் ஏனென்று ஒன்றும் தெரியலையாம். 62 வயது கொண்டு 62 வயது கொண்டு ஆண் ரெண்டு பெண் பேரர் மனைவியுண்டு. சுறுசுறுப்பு திறன் இன்னும் உண்டு. சொத்தென்று தலைமுறை 7 கொண்டு அறிந்தவன் எனக்கென்ற பெருமை கொண்டு அயலவர் பலர்க்கு நான் சொன்னதுன்று. ஆண் ரெண்டு பெண் பேரர் மனைவியுண்டு. சுறுசுறுப்பு திறன் இன்னும் உண்டு. சொத்தென்று தலைமுறை 7 கொண்டு 62 வயது கொண்டு ஆண் ரெண்டு பெண் பேரர் மனைவியுண்டு. சிறுசிறுப்பு திறன் இன்னும் உண்டு. சொத்தென்று தலைமுறை 7 கொண்டு அறிந்தவன் எனக்கென்று பெருமை கொண்டு அயலவர் பலர்க்கு நான் சொன்னதுன்று. இறுதியில் இவ்வழி உயிர் துறந்து இதயத்தில் நீங்கினான் நிறை குறைந்து. அயலவன் எனக்கென்று பெருமை கொண்டு அறிந்தவன் எனக்கென்று பெருமை கொண்டு அயலவர் பலர்க்கு நான் சொன்னதுன்று. இறுதியில் இவ்வழி உயிர் துறந்து ஹிதியத்தால் நீங்கினான் நிறை குறைந்து. நன்றி, வணக்கம். பாவை ஜெயபாலன். அண்ணா இப்படியா போய்விட்டதே. ஒரு நல்ல மனுஷன், நல்லா அடிச்சிருக்கிறார், துணிச்சலோடு இருந்திருக்கிறார், ஆனாலும் வெளிநாடு பறந்து நகைக்கடை எடுத்திருக்கிறார், 2 நகைக்கடைக்கு சொந்தமாயிருக்கிறார். ஆனால் அவர் என்ன நடந்தது அவருக்கு? அவர்
தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். பிள்ளை மகன்மார் பேர பிள்ளைகள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். எல்லாம் இருந்தும் கூட என்ன செய்திருக்கிறார்? நீங்களும் கூட எனக்கு நல்ல அறிந்தவர் என்று சொல்லி மன பலருக்கு சொல்ல இருக்கின்றீர்கள். ஆனால் உங்கள் அபிப்பிராயமும் இல்லாமல் போய்விட்டது. அவர் இவ்வழி உயிர் நீத்தது என்று அழகாய் சொல்லி இருக்கின்றீர்கள். இதுவா அது? அதுதான் மிகச்சிறப்பாக நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த ஒரு ஸ்டைலில் ஒரு கவி அண்ணாவிடம் இருந்து வந்தது. ஏனென்றால் நீங்கள் கொஞ்ச காலம் இடைவெளி கண்டிருந்தீங்க. மிகச்சிறப்பு, அழகான ஒரு சின்ன கருதான். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் இப்படியாக இருக்கிறார், அதனை நீங்கள் சொன்ன விதம் அடிச்சுதான் அடித்தவன் துணித்தலுடன். இப்படி என்ன சோற்று பார்சல் என்ற இயக்கத்தில் இருந்தவர். ஆமாம், அப்பொழுது சோற்று பாசல் என்று ஒரு இயக்கத்தை சொல்வார்கள். அலைகள் ஓய்வதில்லை என்று இன்னொன்றை கூறுவார்கள். தூரத்தை இடி முழக்கம் என்று இன்னொன்றை கூறுவார்கள். ஐந்தாறு இயக்கங்கள் இருந்த காலம். அவர்கள் வீடு வீடாக சோத்து பாசல் வாங்குவார்கள் தங்கள் வீரர்களுக்கு என்று. அந்த காலத்திலே பெரிய அங்கத்தவர்களை கொண்டதாக விளங்கிய ஒரு புழக்கங்கள் கூடிய புழங்காகிதம் கொண்ட புல இயக்கம், புலாட்டு இயக்கம். சரியோ? ஆமாம், அழகான அந்த கருவை நீங்கள், அந்த விடயம் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த கருவை நகர்த்திய விதம், உங்கள் அந்த எழுத்து தொனிப்பு, வாசிப்பு தொனிப்பு எல்லாம் அது அற்புதம், அற்புதம். உச்சம் கண்ட வாசிப்பு, உச்சம் கண்ட கரு, நகர்த்தல் எல்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது. அண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி. மிக வாழ்த்துக்கள். நன்றி. ஆம், கதை போல காவியம் படைத்தார் பாவே ஜெயபாலன் அவர்கள். மிகச் சிறப்பாக, அழகாக அவருக்கும் கூட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே தொடர்ந்து 5869636 என்ற பெயர். வணக்கம். இனிய மதிய வணக்கம் சைவா. இனிய மதிய வணக்கம். வாருங்கள். ஜானடேசன் வாருங்கள். ஆமாம், இது எனது 899வது கவிதையாகும். 899. 99. சரி. அருட்பணியில் பொன்விழா காணும் அருட்சௌதரி ஒலிவியா ஜோஸ் அவர்களின் வாழ்த்து கவிதை. இறையன்பை நிறைவாக மனதில் கொண்டு, இறையன்பை நிறைவாக மனதில் கொண்டு, ஆன்மீகம் அதனை உங்கள் அகமதில் பதித்து, ஆன்மீகம் அதனை உங்கள் அகமதில் பதித்து, அற்பண வாழ்வில் இறைவன் சித்தம் பெற்று, அற்பண வாழ்வில் இறைவன் சித்தம் பெற்று, தூய உள்ளத்துடன் பண்புடை மகளானீர், தூய உள்ளத்துடன் பண்புடை மகளானீர். இப்பொன்விழாவிலும் ஆசிரிய பணி புரிவதென்றால் இப்பொன்விழாலும் ஆசிரிய பணி புரிவதென்றால் துணைதந்து தூய இறை தொல்லுலகில் சுரக்க வைத்து, துணைதந்து தூய இறை தொல்லுலகில் சுரக்க வைத்து, ஊறுகள் பல இருந்தும் ஊரூரா சுற்றி வந்து, ஊறுகள் பல இருந்தும் ஊரூரா சுற்றி வந்து, அத்தனையும் சாதனையாய் அமைந்திட வழி செய்தி, அத்தனையும் சாதனையாய் அமைந்திட வழி செய்தி. பல்கலை அறிவு கொண்டு பக்குவ பண்பு கொண்டு, பல்கலை அறிவு கொண்டு பக்குவ பண்பு கொண்டு, எவ்வகை நிகழ்வு என்றாலும் ஓடி ஓடி பங்கேற்றி, எவ்வகை நிகழ்வு என்றாலும் ஓடி ஓடி பங்கேற்றி, வெண்துகில் அழகு தமிழ் அருங்குணத்தை கொண்டு நிதம், வெண்துகில் அழகு தமிழ் அருங்குணத்தை கொண்டு நிதம், பொன்னகை அணியாமல் புன்னகை காலி காவி புகழ் சேர்த்தி, பொன்னகை அணியாமல் புன்னகை காவி புகழ் சேர்த்தி. சின்ன சின்ன வார்த்தைகள் ஆழ்ந்த அறிவுரைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் ஆழ்ந்த அறிவுரைகள், அத்தனையும் சாதனையாய் காத்துமை வாழ செய்தீர், அத்தனையும் சாதனையாய் காத்துமை வாழ செய்தீர். எம்மவரின் இருள்மனதை ஒளியாக்கி முன்னேற வழி சமைத்தீர், எம்மவரின் இருள்மனதை ஒளியாக்கி முன்னேற வழி சமைத்தீர். ஒற்றுமை வளர்த்து உறவுகள் மலர பங்கெடுத்து துணை சேர்த்தீர், ஒற்றுமை வளர்த்து உறவுகள் மலர பங்கெடுத்து துணை சேர்த்தீர். உலகில் என்றும் உயருடன் நீடுழி வாழ வாழ்த்துகின்றோம். அம்மா ஐயா சகோதரங்கள் உறவுகளை போற்றுகின்றோம். சீரிய பண்பு கொண்டு செந்தமிழ் மணி போல வாழியவே வாழ்வாங்கு வாழ இறைவரன் என்றும் உண்மை காக்கும். நன்றி, வணக்கம். ஜெயா நடேசன் அவர்கள் அழகாக கவி படைத்திருந்தார். அருட்சகோதரி ஒலிவியா யோசப் அவர்களின் பொன்விழாவுக்கான வாழ்த்து கவியாக தன் உடன்பிறப்புக்காய் அழகான கவி படைத்திருக்கின்றார் ஜெயா நடேசன் அவர்கள். ஆம், அவர் என்ன சொல்கிறார் என்றால், இறை அன்பை, இறைவனுக்கு சேவை செய்வதை, இறை அன்பை அப்படியே மனதில் ஏற்று
ஆன்மீகத்தை மனதில் சுமந்து கொண்டு எல்லாவற்றையும் அர்ப்பணமாக்கி இறைவன் விருப்பப்படி தூய உள்ளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரு தனிப்போடு இருந்த சகோதரியை பார்க்கின்றார். பல பல சேவைகள் புரிந்து ஆசிரிய தொழிலும் புரிந்து ஞான அருளினால் மற்றவர்களுக்கு வளமூட்டி ஜெபத்தால சாதனைகள் பெருகச் செய்து சரித்திரத்தை அகிலத்துக்கு தந்தவரே என்கின்றார். இந்த 50 ஆண்டு சேவை புரிந்து இந்த பொன்விழா காலத்திலும் கூட ஆசிரிய பணி புரிந்து கொண்டிருக்கின்றாய். தூய இறையை உலகிக்கு சொல்லி சிந்திக்க வைக்கிறாய், சிறக்க வைக்கிறார் என்று சொல்கின்றார். கஷ்டங்கள் பல இருக்கின்றது, இடர்கள் எல்லாம் இருக்கின்றது. ஒரு இறை விஷயத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு விடயத்துக்கு சொல்லும்போது குறுக்கீடுகள், அல்லல்கள், துன்பங்கள் எல்லாமுமே இருக்கும். இந்த மாதிரி ஊர்கள் இருந்தும் ஊரூராய் சுற்றி கொண்டு அத்தனையுமே சாதனையாய் அமைந்திட வழி சமைத்திருக்கின்றீர் என்று சொல்கின்றார். எல்லா அறிவுகளும் பல்கலை அறிவையும் பக்குவமாக நீ எடுத்துக்கொண்டு உனக்காய் எடுத்துக்கொண்டு எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஓடி ஓடி பங்கேற்று அழகு தமிழ் அருங்குணத்தை உன்னில் கொண்டு புன்னகை அணியாமல் புன்னகை காவி புகழ் ஏந்தி புகழ் சேர்க்க செய்கின்றீர் என்று சொல்கின்றார். சின்ன சின்ன வார்த்தைகள், சிறந்த அறிவுரைகள் அத்தனையும் எமக்காய் எடுத்து சொல்லி அழகாயமை வாழ செய்திருக்கின்றீர். இருள் மனதை ஒளியாக்கி, எங்களது இருள் மனதை ஒளியாக்கி முன்னேற வழி சமைத்து தந்திருக்கின்றீர். ஒற்றுமையாய் உறவுகள் ஒருவருக்குள் ஒருவர் இருந்து மலர பங்கெடுத்து துணை சேர்த்திருக்கிறீர் என்று சொல்லி கொண்டபடியே என்றுமே நீர் உயர்வுடன் நீடுளி வாழ வாழ்த்துகிறதையும், அம்மா ஐயா சகோதரங்கள் உறவுகள் போற்றுகிறதையும், சீரிய பண்பு கொண்டு செந்தமிழ் மொழி போல வாழியவே வாழ்வாங்கு வாழ இறைகரம் என்றும் உங்களுக்கு உம்மை காக்கும் என்று ஜெயா நடேசன் அவர்கள் தன்னுடைய சகோதரியின் பக்கமாக தன்னுடைய வாழ்த்து கவியை அழகாய் இணைத்திருந்தார். அவருக்கு நிறைந்த வாழ்த்துக்கள்.